எல்லாருக்கும் வணக்கம். இது வீக்லி ரவுண்ட் அப் 10th எபிசோடு, வெற்றிகரமான 10th எபிசோடு. ஏ எப்படியோ ஆரம்பிச்சு 10 வாரம் ஓட்டியாச்சு, இது 10th வாரத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் தி ஆக்லெட் கைஸ், உங்களுக்காக டெக்னியஸ் எல்லாத்தையும் வரிசை கட்டி வழங்குறதுல எக்ஸ்பர்ட்ஸ். எங்களோட ப்ரோக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா மட்டும் போதும், நீங்க நாள் ஃபுல்லா உட்காந்து டெக்னியூஸ் எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீங்களே டெக்னியூஸ் கிங் ஆயிருவீங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த சேனல், அதோட 10th எபிசோட் வந்திருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கு. 10th வாரம், சாரி, ஆமா 10th வாரம். ஆமா, இந்த வீக்லி ரவுண்ட் அப்ல என்ன பண்ணோம், வாரம் ஃபுல்லா சொன்ன நியூஸ்ல இருக்கிறதுல ஹைலைட்டான நியூஸ் எதுவோ அதை வந்து இந்த சண்டே அன்னைக்கு ஒரு ரவுண்ட் அப் மாதிரி போட்டு சொல்லுவோம். அவ்வளவுதான். சூப்பர். இந்த வாரம் ஃபுல்லா CES 2020 நடந்துச்சு, அதனால நமக்கும் நியூஸ் மழையா பொழிஞ்சது. இது நமக்கு ஒரு நல்ல கோயின்சிடன்ஸ் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் எம்? கண்டிப்பாக. ஆமா, அதே மாதிரி CES என்னன்னா கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோ. ஆமா, ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட டெக்னாலஜியை மக்களுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, நாங்க இப்ப இந்த டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கோம், இதுல தான் ஒர்க் பண்ணிருக்கோம், இதுதான் எங்களோட கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்லாம் காமிப்பாங்க. ஆமா, பூத் போட்டு வச்சிருப்பாங்க, எல்லா மக்களும் போய் பார்த்துட்டு போகலாம். அதனால அது வேர்ல்ட் வைட் கவரேஜ் ஆகும். ஆமா, நம்ம 10th வாரத்துக்கு கோயின்சைட் ஆகிற மாதிரி அவங்களும் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாமே நமக்கு நியூஸ் மழையாக தான் இருந்துச்சு. ஆமா, ஓகே, இந்த நியூஸ் எல்லாத்துலேயும் இந்த வாரத்தில் இருக்கிற ஹைலைட் நியூஸ் இப்போ ஆரம்பிக்கிறோம். முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, iPhone 9 அது வந்து லீக் ஆகியிருக்கு. ஸோ அது iPhone 9 தான் பேருன்றதும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. iPhone 9 பேர் மட்டும் நடுவில் வராமல் போனதுனால நம்மளா பிடிச்சமா iPhone 9 அப்படின்னு வச்சுக்கலான்ட்டு வச்சிருக்கிறது தான் இப்போதைக்கு. இது பார்க்கறது வந்து iPhone 8 மாதிரியே அப்படியே இருக்கு, ஆனால் சைடில் கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜ் மட்டும் இப்போ லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸ் மாதிரி இந்த ரவுண்டட் கேம்ப் டிஜஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி அதே டச் ஐடி தான், அதே பேக்கில் சிங்கிள் கேமரா தான், அதே மாதிரி மேலே கீழெல்லாம் பெசல் பெருசாக இருக்கிற மாதிரி அதே டிசைனாக தான் இருக்குது. கரெக்டு. கேமரா மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கேமராவில் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் சிப்செட்டும் பார்த்தீங்கன்னா A13 யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ரூமர்ஸ் தான், ஆனால் டிசைன் மட்டும் வேணால் ஓரளவுக்கு கன்ஃபார்ம்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ இதுவே iPhone SE 2 இருக்கலாம், அவங்க ஆஃபீஷியலாக லான்ச் பண்ணுற வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது. ஆமாம், ஆமாம், ஓகே. அப்புறம் என்கிட்ட இருக்க அடுத்த நியூஸ் என்னென்னா, Samsung S10 Lite அப்புறம் Note 10 Lite அது வந்து CES-ல லான்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா, லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்தியாவுக்கு வந்து கமிங் சூன் போட்டிருக்காங்க. அதில் Note 10 Lite ப்ரைஸ் மட்டும் லீக் ஆயிருக்குன்ட்டு ஒன்று போட்டிருக்காங்க, 36,000 அப்படின்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸு. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா ஒன் பிளஸ் வந்து அவங்க இன்னைக்கே கடை சுற்றி போயிடலான்ட்டு எழுதிடலாம். ஏன்னா அப்படி தரமான டீல். குயிக்காக வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, Note 10 Lite வந்து ஆல்ரெடி Note 9 இருந்த சேம் எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸர் பேர் வந்து Exynos 9810 அப்படிங்கிறது. இது வந்து Note 10 Lite வந்து ஃப்ளாட்டான ஸ்க்ரீனில் வரும். எப்பவுமே Note 10 கர்வ்டு ஸ்க்ரீன்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் இது ஃப்ளாட்டான ஸ்க்ரீனில் வருது. பட் வித் எஸ் பென் அப்புறம் 3.5mm ஜாக் ரெண்டுமே வருது. ஓகே, அப்புறம் அப்படியே S10 Lite எப்படி இருக்குன்னு பார்த்தா, அதில் வந்து சாரி இது இல்லை, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, ஆனால் அது Snapdragon 855 ப்ராசரோட வருது. ஓகே, ஆனால் S10 Lite தான் பெட்டர் கேமரா செட்டப் இருக்கு. என்னன்னா ப்ரைமரி 48MP இருக்கு. ஓகே, அப்புறம் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு மேக்ரோ லென்ஸ் இருக்கு. டெலிஃபோட்டோவும் மேக்ரோவுமா? அல்ட்ரா வைட் மேக்ரோ இல்லையா? ஓ சாரி, கரெக்ட். ஆமாம், ரெண்டு ஃபோன்லயுமே வந்து அல்ட்ரா வைட் இருக்கு. எஸ் ஆமாம், அல்ட்ரா வைட் வந்து ரெண்டு ஃபோன்லயுமே இருக்கு. S10 Lite வந்து மேக்ரோ மட்டும் இருக்கு, இதுல Note 10 வந்து டெலிஃபோட்டோவும் அல்ட்ரா வைடும் இருக்கு. கரெக்ட், கரெக்ட். ஆமாம், அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைசஸ்லையுமே 4500mAh பேட்டரிஸ் வருது. ரெண்டுமே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது, அதே மாதிரி கிளாஸ் பேக்கும் கிடையாது. அது கிளாஸ்டிக் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. கிளாஸையும் பிளாஸ்டிக்கும் பிளெண்ட் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லைங்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம், ஏன்னா சீரீஸ்ல கூட அவங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் கொடுப்பாங்க, என்னாச்சுன்னு தெரியல இந்த தடவை. ஆமாம், ஆமாம், விலை கம்மி பண்றதுக்காக நல்லா கட் டவுன் பண்ணிருக்காங்க போல. ஆமா, ஆமா, ஆமா. அடுத்து சிஎஸ்ல நடந்த மத்த நியூஸ்க்கு வருவோம். இதே சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க. அதாவது தனித்தனி நல்ல ஐடியாஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தனித்தனி ஸ்டார்ட் அப் பண்ணி அதை வந்து இண்டிபெண்டன்ட் கம்பெனிஸா வந்து
ஸ்பின் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ரிமார்க்கபிளான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் இன்டோர் சன்லைட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நிறைய பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும் ரூம்ஸ் எல்லாம், அந்த ரூம்ஸ்குள்ளெல்லாம் சன்லைட் வரவே வராது, எந்த ஒரு ஜன்னல் வெளிச்சமுமே இருக்காது. ஸோ கான்ஸ்டன்ட்டாக வந்து எலக்ட்ரிக் பல்ப் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரூமாக இருக்கட்டும், இல்லை குளிர்காலம் குளிர் பனி பிரதேசத்தில் இருக்கிற ஊருங்களாகட்டும், அவங்களுக்கும் வந்து சன்லைட் கிடைக்கவே கிடைக்காது. இவங்களும் என்ன பண்ணலாம், இந்த சாம்சங் ப்ராடக்டை வாங்கி அவங்க ஜன்னலுக்கு அடியில், அதாவது ஜன்னலோட அப்பர் சீலிங்க்கு அடியில் ஒட்டி வச்சிட்டாங்கன்னா சன்லைட் ரூமுக்குள்ள வரும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி உள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சன்லைட்டோட வேவ்லென்த் என்னவோ அதே கான்ஸ்டிடியூன்ஷனோட இது வந்து இந்த எல்இடி வந்து அதுக்கேற்ற மாதிரியே லைட் எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு மோடும் இருக்காமல், அதாவது வெளியே என்ன சன்லைட் இருக்கோ அதை அப்படியே உள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, அதை அப்படியே பார்த்து அதே மாதிரி உள்ள வந்து என்ன சொல்றது மிமிக் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே நமக்கு விட்டமின் டி கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை சன்லைட்டோட நேச்சுரல் லைட்னாவே அது வந்து என்ன சொல்றது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தான் இல்லையா? ஆமா, அந்த ரொம்ப நல்ல ப்ராடக்ட், கண்டிப்பா ரொம்ப நல்ல இன்வென்ஷன். அடுத்தது சாம்சங் நியான் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப நாள் ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாவோட பிரணவ் மிஸ்ட்ரி அவர் வந்து சாம்சங்ல வந்து அந்த லேப், அந்த லேப் வந்து அவர் தான் ஹெட்டா இருக்காரு, அந்த பிரசிடென்ட் அண்ட் ஹெட்டா இருக்காரு. அவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட் தான் நியான்றது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து வெறும் அசிஸ்டன்ஸ் மாதிரி மட்டும் இல்லாம நமக்கு கூட மொத்தமாவே பேசும், சிரிக்கும், நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து விஜுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு வந்து அச்சஸ்ல ஒரு மனுஷங்க பேசுற மாதிரியே இருக்கும் அப்படின்னு. ஸோ இனிமேல் நமக்கு ரிசப்ஷனிஸ்ட் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கூட பதிலா இது இந்த அசிஸ்டன்ஸே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளேயை பார்த்து நம்ம ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கலாம், அதுவும் மனுஷங்கிட்ட ரியாக்ட் பண்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சேவ் பண்ணி இது வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். அப்புறம் சாம்சங் இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாலி அப்படின்ட்டு, BALLI பாலி. அது வந்து ஒரு பால் மாதிரி ரோலிங் ரோபோட். நம்ம எங்க போனாலும் நம்ம கூட உருண்டு வந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு பெட்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட மெயின் மோட்டோ. இப்போ உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் கூகுள் அசிஸ்டன்ட்டோ சிரியோ நம்ம இதை சொன்ன கேட்கும்ல, அந்த மாதிரி இந்த பாலியும் நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் கேட்கும். நம்மளும் ஹேண்ட் ஃப்ரீயா நம்ம எங்க போறோமா இதுவும் கூட சுத்திட்டு இருக்கோம், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுருக்கோங்கிற மாதிரி. பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருந்துச்சு, பட் எந்த அளவுக்கு யூஸ்ங்கிறது பிராக்டிக்கலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுதான் தெரியும். அப்புறம் இன்னொன்னு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க, அது என்னன்னா எக்ஸோஸ்கெலிடன் அப்படின்ட்டு. அது எதுக்காகன்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு, அது ஸ்கெலிட்டன் மாதிரி நம்ம சும்மா உடம்புல மாட்டிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணோம்னா, அப்புறம் சாம்சங் கிளாஸ் போட்டு நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணா நமக்கு விர்ச்சுவலா ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், அதுவும் AI தான், அது வந்து நம்மளோட போஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் டில் பண்ணுங்க அந்த மாதிரி நம்மளோட போஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரீக் பண்ணி நம்ம கரெக்டாக எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமாமா. அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா அந்த ரிப்போர்ட்டும் நமக்கு மொபைல்ல வந்து டேட்டாவா கிடைச்சிரும். ஸோ இதனால என்னன்னா நம்ம ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த ப்ராடக்டோட உதவிகரம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்டெல் தண்டர்போல்ட் 4 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தண்டர்போல்ட் 4ங்கிறது வந்து 3ல இருந்து பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுதான். தண்டர்போல்ட்ன்றது ஆக்சுவலி என்ன கேள்னா அது டைப் சி பேஸ்டு தான். ஸோ டைப் சிலே தண்டர்போல்ட் ஸ்பெசிஃபைடு போர்ட்ஸ் அண்ட் கேபிள்ஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, இது வந்து த போர்ட் தட் கேன் டூ இட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது வழியாவே 60, 80, 90 வரைக்கும் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது போக என்ன சொல்றது, நீங்கள் வீடியோ டிஸ்பிளே கனெக்ஷன்ஸ், எக்ஸ்டர்னல் மானிட்டர்ஸ் இதெல்லாமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது போக ஒரு டாக்ல கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாக்ல இருந்து நீங்கள் மவுஸ் கீபோர்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பென் டிரைவ் இந்த மாதிரி யூஎஸ்பி கூட ஒர்க் ஆகிற எல்லா டிவைஸஸுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதான் ஒரு டிவைஸ் மட்டும், ஒரு போர்ட் மட்டும் எடுத்து நீங்கள் லேப்டாப் கூட மாட்டினீங்கனாவே போதும் அப்படின்னு சொன்னால், இந்த டாக்ல என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறாங்க லேப்டாப் இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட் தான் தண்டர்போல்ட். இது இந்த 4th வெர்ஷன் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. பெருசாக எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை. ஸ்பீடு வந்து கூட பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் 3 அதே ஸ்பீடில் தான் இருக்குது. பட் என்ன வருதுன்னா வேறு விதமான வயரிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த TCI எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கியூட் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்டையும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது போக வேற என்ன சப்போர்ட் பண்றாங்கங்கற கிளியரான டீடைல்ஸ் இல்ல. ஓகே. அப்புறம் LG தான் OLED TVஸ்ல வந்து நம்பர் 1. Samsung விட LG தான் OLED TVஸ்ல நம்பர் 1. ஏனா Samsung வந்து QLED தான் வைப்பாங்க, இவங்க தான் OLED வைக்கறாங்க. அப்புறம் அதனால LG வந்து அவங்க புதுசா 13 மாடல் OLED TV வந்து CES-ல காமிச்சிருக்காங்க. ஓகே. அது கூட சேர்த்து புதுசா ஒரு டெக்னாலஜி நானோ செல் எல்சிடி அப்படின்ட்டு ஒரு புது டெக்னாலஜியில ஒரு டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே. அது வந்து இந்த CES-ல ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. இன்டெல்லுமே கூட இது மாதிரி ஒரு பிசி ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இன்டெல் என்ன பிசி லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு பெரிய சைஸ் டேப்லெட். ஓகே. 17.1 inch டேப்லெட், அது டச் ஸ்க்ரீன் டேப்லெட். ஆனால் நீங்கள் அதை பாதியாக நடுவில் மடிச்சிங்கன்னா கீழ் ஹாஃபை வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் கீபோர்டாகவும் மேல் ஹாஃபை வந்து ஒரு கீபோர்ட் லேப்டாப் மானிட்டர் மாதிரியும் வச்சு ஒரு 13 inch லேப்டாப் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட ஹைலைட்டு. இதில் இது வந்து ஃப்ளெக்சிபிள் டிவைஸ் மெக்கானிசம்னால தான் பாசிபிளாக இருக்குது. ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே ப்ளஸ் ஃப்ளெக்சிபிள் ஹிஞ்சஸோட மொத்தமாக வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அக்சசரியும் கொடுக்குறாங்க. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த டச் ஸ்க்ரீன் கீபோர்டுக்கு மேலே அந்த ஃபிசிக்கல் கீபோர்டையும் மாட்டி வச்சுட்டு நீங்கள் ஆக்சுவல் கிளிக்கி கீபோர்ட்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபீச்சர். ப்ளஸ் இது வந்து நிறையா ஃபார்ம் ஃபேக்டர்ஸில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சைடில் டென்ட் போர்டு மாதிரி வச்சுக்கலாம், லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பின்னாடி ஒரு கிக் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிக் ஸ்டாண்ட் மாதிரி எடுத்து விரிச்சு வச்சிங்கன்னா ஃபுல் சைஸ் டேப்லெட்டே வந்து கிக் ஸ்டாண்டோட வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். சூப்பர். ரெண்டு ஃபீச்சர்ஸ் வருது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டல் வந்து டேரக்டாக மார்க்கெட்டில் விற்க போகிறது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மாதிரி தான். இந்த கான்செப்டை வந்து எந்த ஓஎம், அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேப்டாப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஹெச்பி, டெல், இனோவோ, சோனி, இது மாதிரி இவங்கெல்லாம் இந்த கான்செப்டை வாங்கி அதிலிருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸுக்கு விட்டுக்கலாம். ஸோ அந்த லைசன்சிங் காஸ்ட் வந்து இன்டலுக்கு போகும். அதுக்காக அவங்க ஷோகேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ஹார்ஸ் பெண்ட் பிசி அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் இறங்க மாட்டாங்க, வேற யாராவது இவங்க லைசன்ஸ் வாங்கி பண்ணணும். ஆமாம். ஏன்னா நிறைய லேப்டாப் கிட்ட இன்டலுக்கு நல்லது தானே, இன்டலோட ப்ராசஸர்ஸ் எல்லாம் மூவ் ஆகும்ல. ஆமாம் ஆமாம். ஓகே. அப்புறம் நம்ம விவோ வைஃபை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். விவோ வைஃபை அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஓகே நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே நமக்கு டவர் சரியா இல்லை அப்படின்னா, நம்ம ஆனால் நமக்கு நல்ல வைஃபை கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கும் போது நம்மளோட நார்மல் டேட்டா பிளான்லயே நம்ம கால் பண்ணிக்கலாம். டேட்டா பிளான்ல இல்லை, நம்ம வாய்ஸ் பிளான் என்ன யூஸ் பண்ணிருக்கோமோ அதுலேயே கால் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர்டெல்லும் ஜியோவும் இந்த டெக்னாலஜி ஓவர் சிட்டியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தாங்க. அப்போ முதல் வந்து ஜியோ வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் போன வாரம் வந்து ஏர்டெல்லும் இந்தியா ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. அதில் ஏர்டெல்ல 1 million ஆக்டிவ் யூனிக் யூசர்ஸ் வந்து இந்த விவோ வைஃபை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஓகே. 10 லட்சம் பேர் பண்ணிருக்காங்க. ஓகே. உங்க டிவைசஸ்லயுமே கூட நீங்க கூகுள் செட்டிங்ஸ்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். கால் வைஃபை காலிங் இல்ல வாய்ஸ் ஓவர் வைஃபை இந்த மாதிரி ஏதாவது பேர்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கனா நீங்களுமே கூட வைஃபை கனெக்ஷன் இருக்கும் போதே டைரக்டா அதுல கால் பண்ணி பேசிக்கலாம். ஆமா, பெட்டர் கால் குவாலிட்டி, அதனால விவோ வைஃபை இருந்தா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா. அவ்வளவுதான் மக்களே, 10th வாரத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம் வெற்றிகரமா. ஓகே. அப்ப நாளைக்கு டக்குனு டெக்ல டக்குனு சந்திப்போம். ஆமா, சந்திப்போம். குட் நைட். பை பை. ஓகே, டாடா பை. எல்லாருக்கும் வணக்கம். இது வீக்லி ரவுண்ட் அப், 10th எபிசோட், வெற்றிகரமான 10th எபிசோட்.